ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி அக்டோபர் 19 சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே மீனா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சட்டம் போட்டுட்டு நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா சாட்சி கேள்த்தப்படும் ஆளில்லன்னு சொல்லிட்டு மீனாவே போட சொல்கிறாங்க. இப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நான் உங்களை தான் மதிக்கிறேன் அப்படின்னு. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலெலாம் உங்கள் அப்பாலாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஐயர் எதனாச்சும் பிரச்சனை வந்துருமா, நீ சைன் போடு அப்படின்னே. அப்புறமா மீனா வேறு வழியே இல்லாமல் சைன் பண்ணிவிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேருங்க, வீட்டில் வந்து பெற்ற அவங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா முன்னாடி கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, விச்சு வராரு அங்கே வந்து இவங்க யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்றாரு. இந்த கிஃப்ட்டை பார்த்து ஸ்ருதி என்னை எப்படி இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வர்றாரு. அங்கே யாரையுமே காணோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மீனா வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிடுறாங்கள, ஸ்ருதி ரவிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணியே இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க, வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா அப்பா நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்க, அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேற எங்கேயா போயிடலாம், என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால் நம்ம அங்கே போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமா கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் தான் விச்சு கோயிலுக்கு வராரு. கோயிலில் இவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவங்கக்கிட்ட ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துக்கிட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவன் எங்கே போயிருப்பா, அந்த பையன் கூட தான் போயிருப்பா, இவங்க வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க. அண்ணாமலைக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அண்ணாமலை இங்கே இல்லை இல்லைங்கிறாரு. அப்புறமா போலீஸ்லாம் வருது. போலீஸ் வந்து அண்ணாமலைக்கிட்ட உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் ஸ்டேஷனில் வந்து எழுதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவங்க கல்யாணம் பண்ண அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கும்போது சாட்சி கையெழுத்தே மீனா தான் போட்டிருக்காங்க. மீனா யாருன்னு கேட்கும்போது அண்ணாமலை அப்படியே ஷாக் ஆகி மீனாவை பார்க்குறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.